அதிமுக வந்துட்டு மீட் எடுக்கணும் பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்வது உண்மைதான். அதிமுகவுக்கு நன்மை செய்ய நினைத்து அதிமுகவை காப்பாற்ற, அண்ணா சின்னம் பிரித்த கொடியை காப்பாற்ற, அண்ணா இரட்டை இலையை காப்பாற்ற எங்கள் அருமை அண்ணன் போற்றுதலுக்குரி எடப்பாடியார் எடுக்கிற முடிவு அண்ணாமலைக்கு நம்பிக்கை துரோகம் என்று தெரிந்தால் அந்த நம்பிக்கை துரோகத்தை அதிமுக தொண்டர்கள் முழுமையாக வரவேற்கிறோம். அதிமுகவை காப்பாற்றணும், அதிமுக இரட்டை இலையை காப்பாற்றணும், அதிமுகவை அழிப்பவர்கள் அழிக்க நினைக்கிறவர்களை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் அருமையான எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு பெயர் நம்பிக்கை துரோகமா? அந்த நம்பிக்கை துரோகத்தை அதிமுக தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், மக்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கட்சியை காப்பாற்ற, எம்ஜிஆர் புகழை காப்பாற்ற, அம்மாவின் புகழை காப்பாற்ற, தொடர்ந்து கட்சியிலே மிகச்சிறப்பான தலைமைக் கழகத்தை காப்பாற்ற அருமையான எடப்பாடியார் எடுக்கிற முடிவுகள் அவருடைய பார்வைக்கு, அண்ணாமலை பார்வைக்காக இருந்தாலும் சரி, யாருடைய பார்வைக்காக இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை துரோகம் எங்களுக்கு உண்மை செய்தி. அதுதான் எங்களை காப்பாற்றுகிற செய்தி. அதுதான் எங்களுடைய அண்ணனுடைய நடவடிக்கை. அதற்கு பெயர் நாங்கள் சொல்வது ராஜதந்திரம். உங்களுடைய பார்வையிலே அது நம்பிக்கை துரோகமாக இருக்கலாம், எங்களுடைய பார்வையிலே அது மிகப்பெரிய ராஜதந்திரம். புரட்சித்தில் எம்ஜிஆரை புகழை காக்கிற சூழ்நிலை. பிஎஸ்கே கட்சி மாநில பொதுச் செயலாளர் ஒரு மாநில தலைவர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. போராட்டம் தமிழகத்தில் இன்றைக்கு மாண்புமிகு கழக பூச்சி எடப்பாடியார்கள் குறிப்பிட்டதை போல சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடக்கிறது, சீர்கெட்டு கிடக்கிறது. குறிப்பாக பல்வேறு இது போன்ற கொலைகள் நடைபெற்றாலும் கூட இப்போது இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக அரசியலே அரசியல் பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்கிற பல பேர் கொலை செய்யப்படுகிற நிகழ்ச்சி தான் இன்றைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிறது. நெல்லையிலே ஜெயக்குமாரிலே ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வொருவர்களும் இங்கே சேலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பகுதி செயலாளர், அடுத்து மாநில அளவிலே இருக்கக்கூடிய தேசிய கட்சியின் மாநில செயலாளர் ஆக பல்வேறு வகையிலே இந்த பட்டியல் பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு படுகொலைக்கு ஆளாக்கப்படுகிறார் என்று சொன்னால் இந்த அரசு சட்டம் சீர்குலைப்பதற்கு இதுவே மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. இந்த அரசு காக்க தவறி நிர்வாக சீர்கட்டின் காரணமாக சரியாக பயன்படுத்தாதன் காரணம் இத்தனை கொலைகளும் நடப்பதற்கு ஏதோ ஒரு தைரியத்தில் தானே இந்த கூலிப்படைகளாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, பழிவாங்கலாக இருந்தாலும் நடக்கிறார்கள். ஆக இந்த அரசு ஒரு அருமையான எடப்பாடியை சொல்வதைப் போல ஒரு பொம்மை அரசாக இருக்கிறது. நிர்வாகத்தை சிறப்பாக செயல்பட முடியவில்லை. ஆகவேதான் இன்றை பல்வேறு வகையான போதை பழக்க வழக்கங்களால் இளைஞர்கள் கெட்டுப்போய் பல்வேறு தவறுகளை செய்கிறதைப் போல இன்றைக்கு பொதுவாக இருக்கிறவர்களும் பழிவாங்கப்படுகின்ற போது அனைவரும் அஞ்சுகிற சூழ்நிலை. இளைஞர்கள், மாணவர்கள் பொதுவாக அஞ்சுகிற சூழ்நிலையில் இந்த அரசு இருக்கிறது. இந்த அரசு இதில் கவனம் செலுத்த தவறி உடந்தையாக இருப்பதை போன்ற சூழ்நிலை தான் உருவாகியிருக்கிறது.